படம் ரொம்ப நல்லா இருக்கு. சோல் டஸ்ட் மூவியா இருக்கும். படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே சிங்க ராமசாமி சார் அவர்கள் வந்து எப்பவுமே மனுஷங்களுக்கு வந்து ஒரு ஆழமான கருத்தை சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இருக்கு. இது நாங்கள் என்னடா நடிக்கிறவங்க நீங்களே பில்டப்லாம் கொடுக்குறீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. பிகாஸ் யுவன் சங்கர் ராஜா சார் அண்ட் இளையராஜா சார் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியிலே அப்பா பையன் சேர்ந்து பண்ண மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ அதில் நானும் ஒரு சின்ன அங்கமாக இருக்கிறது ரொம்ப பெரிய ஹாப்பி. மாமனிதன் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா எல்லார் லைஃப்லேயும் வந்து அவங்கவுங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. பட் இப்போ என்ன மாதிரிலாம் அப்பா விட்டுட்டு போனவங்கலாம் வந்து அப்பா என்னை விட்டுட்டு போனவங்க தான். ஸோ என்ன மாதிரி விட்டுட்டு போன அப்பாலாம் எங்கே இருக்காங்க ஏற்றி இருக்காங்க நமக்கு ஒரு கோவம் இருக்கும் வெறுப்பு இருக்கும். பட் இந்த தகப்பனை இந்த மாமனிதனை பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ நம்ம வெறுக்கிற எங்கள் அப்பாவே திருப்பி எங்கேயாவது கிடைக்க மாட்டாரான்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ மறக்காமல் ஆழமாக சொல்லியிருக்க இந்த கருத்தை வந்து தேர்ந்த பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Very good actually. Vijay sir's acting was great, mind blowing in particular scenes, and the movie is more about friendship, sacrifice, and you know there were many twists and turns, so I've enjoyed the movie, so I think everyone has to watch it. Okay, thank you. மாமனிதன் வந்து எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான ஒரு படைப்பு. நம்மளுக்கு வந்து இளையராஜா சாரும் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டீட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டர் தெரியும். இதில் என் பொண்ணுக்கு அற்புதமாக விஜய் சேதுபதி அண்ணாவுக்கும் பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்குது. நான் படமாக உட்காந்துருந்தேன் பப்ளிக்கோட உட்காந்து பார்க்குறப்போ அங்கே எனக்கு என்ன ஃபீல் எல்லாம் அங்கே எனக்கு கிடைச்சதோ அதே அதை விட இங்கே அவங்களோட கனெக்டை அவங்க கிளாப் பண்ணுறப்போ அதனால் தாங்கிக்க முடியாத சில ஃபீலெல்லாம் இருந்தது. ஒரு ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்து எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். விஜய் சேதுபதி அண்ணன் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர் நிறையா வேரிசன் அடித்து தூள் கிளப்பிகிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி இங்கே வந்து பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாமனிதனாக ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பானா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஆக்டிங் வேறு லெவல் பண்ணியிருக்கிறாரு மாமனிதன். வந்து எல்லாம் தியேட்டரில் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் கூட நடிச்சது ரொம்ப அந்த சூப்பரான ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள், விஜய் செல்வி அங்கிள், காயத்ரி அக்கா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ கைஸ். படம் வந்து அருமையாக இருக்குண்ணா, படம் அருமையாக இருக்குது. நல்ல டைப்பு விஜய் செல்வி, சூப்பர் டைப்பு, எந்த குறையுமே கிடையாது. அவர் வேக நான் வந்துட்டு எதையும் செய்வேன். நான் டிரைவரு இப்போ கூட கூப்பிட்டு வச்சிக்கலாம், என் உயிரும் கொடுப்பேன். ஓகேவா, இதை போ இது பண்ணுங்க, என் உயிரும் கொடுப்பேன். தங்கமான மனுஷன், என்னென்னா சிம்பிள் சிம்பிளாக இருக்கார். சில விஷயம் வந்து நல்லது பண்ணுறாரு, சில விஷயம் வந்து நல்லது பண்ணுறாரு, அவ்வளோதான். யாருக்கும் வந்து இது பண்ணல, ஒரு ஹெல்ப்பு சொன்னால் போய் நிற்கிறதா சரி, அவ்வளோதான். ஓகே, படத்தோட கதை எந்த மாதிரி? படம் நல்லாயிருக்குண்ணா, அவ்வளோதான். அருமையாக இருக்கா இருக்கா மெசேலாம் சூப்பராக இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மகாநிலையும் சொல்கிறாங்க, மகாநிலையெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் கேரக்டர் வேறு, விஜய் சேது பண்ண கேரக்டர் வேறு, கமலுக்காரர் சார் அவர் வேறு, அவ்வளோதான். படத்தில் விஜய் சேது தாண்டி மொத்தம் சேது நான் பிரித்து மெஞ்சிருக்கேன். அது அது எப்பயும் போல தான் ஹீரோ. அது வேறு ப்ரோ, இது வேறு ப்ரோ, இது அவர் கரெக்டாக இருக்குது. மிடில் கிளாஸ் அந்த டைலரில் காமிச்சிருப்பாங்கள்ல, அப்பா தோத்தரில் பையன் வருது, அந்த மாதிரி தான் மெசேஜ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேர் வந்து கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ். நாங்கள் பாண்டிச்சேரி சவுத்து நார்த்து வந்து நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம். படம் பார்த்த மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கெஸ்ட்ரி ஸ்டுடியோ 9 அண்ட் யோ பேக்கர்ஸ் நாங்கள் தான் எடுத்திருக்கோம். பார்த்த மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் ரெண்டு இடத்துலையுமே நாங்கள் படத்தை எடுத்தோம். இந்த படம் வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழணும், தன் குடும்பத்து மேலே வந்து இப்போ நிறைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வராதது கிடையாது, பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும், அந்த மாதிரி வந்து குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பர்டிகுலராக வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து வேறு லெவல். இது வரைக்கும் நீங்கள் விக்ரமில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க, காத்து வாக்கில் ரெண்டு காதல் பார்த்துருப்பீங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து இது வேறு ஜேர்னலில் இருக்கும். படம் வந்து மெகா ஹிட்டு தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் பையனாக நடித்த தமிழ், அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாப்பா வந்து எல்லாருமே நல்ல ஆக்டிங். சீனிராமசாமி அண்ணா வந்து கலக்கலக்கம் கலெக்டர், அவர் எப்பயுமே வந்து பண்ணுறது தான். ஸோ நல்ல ஸ்டோரி, நல்ல விஷயம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு, இவனை பற்றி நான் வந்து சொல்லணும்னு இல்லை. இவன் இளையராஜா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சூப்பராக வந்து, ராஜா சார் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சாங் செமையாக இருக்குது படம். ஓகேவா, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன மெசேஜ் இருக்கும் அந்த லேண்டு ஏமாற்றி விற்று இது பண்ணுறது வந்து, அவர் வந்து ஊரை விட்டு ஓடி போய் ஊரில் வந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்கு மணி ஆர்டர் பண்ணி இது ஒரு நல்ல மெசேஜ் பண்ணிடுறாரு. முக்கியமாக நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது, ஏன்னா நல்லா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு உலகத்தில் அப்படி தான் இருக்குது.
லாண்ட வாங்குறேன் ஏமாத்திட்டு அவரை போயிட்டு விஜய் சேதுபதி போய் நல்லா கூட ஹெல்ப் பண்ணுறேன் சொந்த மக்கள் மாதிரி ஏமாத்துறாது ஒரு ஏமாற்றம். அவங்க நம்பிக்கை இல்லாத ஒரு ஊரை விட்டு ஓடி போய் அவங்க வந்து ஊரில் போய் எல்லாருக்கும் வேலை செய்து கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலிக்கு குத்தா செலவு பண்ணி படிக்க வச்சு பையனை ஒரு இன்ஜினியர் ஆகி ஒரு இது பண்ணி நல்லா மெசேஜ் படம். இது முக்கியமாக ஒரு ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம், கஷ்டப்பட வேண்டியவங்க பார்க்கலாம். நல்ல மெசேஜ் படம், இசையும் நல்லா சூப்பராக ஆச்சு, பாட்டு நல்லா பா டேரக்ட் நல்லா பண்ணிடுறேன், தர்மதுரைக்கு பத்து பண்ணால் பண்ணிடுறேன்.